தேசிய மாண்பிகம்னு யார நம்புறாங்களோ நம்ம கட்சியில அவங்க தான் தலைவர்களா இருக்காங்க. நீங்க ஸ்டேஜ் மேல எல்லாத்தையுமே பார்க்கலாம். அது ஒன்று மட்டும்தான், திராவிட கட்சியின் சமூக நீதிக்கும் பாஜகவின் சமூக நீதிக்கும் ஒரு வித்தியாசம். அவங்க சொல்றாங்க இது வந்து ஒரு மதம் சார்ந்த கட்சி, இந்துக்களின் கட்சி. இப்பதான் 50 முஸ்லீம் நண்பர்கள் நம்ம ஸ்டேஜுக்கு மேல எல்லாருமே நம்ம கட்சியில இணைஞ்சிட்டு நம்மளுடைய முஸ்லீம் சகோதரர் பேசும்போது மைக்கில் என்ன சொன்னாருங்க, பாரத் மாதா கி ஜின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் மைக்கில் அவர் சொன்ன முதல் வார்த்தை. காரணம் என்னவென்றால், நம்ம அனைவரும் பாரத அன்னையின் புதல்வர். அதுதான் நம்ம கட்சியின் முக்கியமான ஒரு நிலைப்பாடு. அதை பற்றி எந்த ஒரு ஐயம் கிடையாது. அதைதான் தேசியம்னு சொல்லி சொல்றோம். அதற்கு கீழே உங்களின் மதத்தை உங்கள் ரீதியில் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், நீங்க சாமி கும்பிட்டுனா தயவு செஞ்சு கும்பிட்டுங்க. நம்ம கட்சியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஆதரவு அதுக்கு இருக்கிறது. ஏன்னா அந்த முத்தலாக் தடை சட்டம், இந்த தலாக் தலாக் தலாக்குன்னு 75 காலமாக நம்மளுடைய முஸ்லீம் சகோதரிகளுக்கு மிகப்பெரிய தீங்கு இழைக்கப்பட்டிருந்தது. அந்த முஸ்லீம் சகோதரிகள் கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துக்கு அனுப்புறோம், முதல்ல பார்த்தீங்கன்னா தலாக், 30 நாள் கழிச்சு தலாக், 60 நாள் கழிச்சு தலாக்னு தான் இருந்துச்சு. அது நீங்க 100 கொடுக்க முடியும். சமீப காலமாக வாட்ஸ்அப்ல தலாக் சொல்றது, போன்ல தலாக் சொல்றது, மெசேஜ்ல தலாக் சொல்லும் போதுதான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள், நம்முடைய இந்திய சகோதரி எந்த மதத்தில் இருந்தாலும் கூட அவர் துன்புறுகிற போது ஒரு சட்டம் கொண்டு வந்து துன்பத்தை களைய வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல கொண்டு வந்தது தான் முத்தலக்கு தலாக் சட்டம். என்ன நம்ம சொல்றோமோ அதை அபாலிஷ் பண்ணி சொன்னோம். உங்களுக்கு தெரியும், நம்முடைய கட்சிக்கு முஸ்லீம் சகோதரிகள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது, மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. எக்ஸிட் போல் பார்த்தீங்கன்னா 50% முஸ்லீம் பெண்கள் நான் பாஜகவுக்கு தான் வாக்களித்தேன் என்று சொல்லி சொல்கிறார். இதே மேடையிலே யாரும் கூட ஏற்பாடு செய்யாமல் அவர்களாகவே 50 முஸ்லீம் நண்பர்கள் இங்கே வந்து, நாங்கள் இதே போன்ற நல்ல கட்சியிலே நரேந்திர மோடிஜி அவர்கள் போல் ஒரு ஆட்சியாளர் இருக்கும்போது அவர்கள் கீழே இந்த கட்சியில் நாம் இணைய வேண்டும். நம்ம ஸ்டேஜுக்கு வரும்போது நமக்கு மட்டும் பெருமை அல்ல, அவர்களுக்கு மட்டும் பெருமை அல்ல, நம்ம கட்சிக்கே இது ஒரு மிகப்பெரிய பெருமை. ஏன்னா எல்லாரும் நம்ம கட்சியை ஏற்றுக்கிட்டு நம்ம கட்சிக்கு வர்றாங்க. பொய் பிரச்சாரத்தை நாம பேசுறதை விட அவர்களுடைய செயலே அந்த பொய் பிரச்சாரத்தை அடிச்சு உடைச்சிருச்சு. ஸோ இதுதான் எதிர்கட்சிகள் வந்து நம்மளை இந்துக்களின் கட்சி, மிகப்பெரிய ஜாதியில் இருக்கக்கூடியவர்கள் கட்சி. ரெண்டாவது பொய் பிரச்சாரம், அதற்கு ஏற்கனவே நான் பதில் சொல்லிவிட்டேன். இளைஞர்கள் நம்ம கட்சியை பெருவளவுகளை நம்புறாங்க. திராவிட கட்சிகளின் ஓட்டு அரசியல், திராவிட கட்சிகளின் குடும்ப அரசியல், திராவிட கட்சிகளின் ஊழல் அரசியல், திராவிட கட்சிகளின் மேலே 2G அரசியல், தரையில் இருக்கக்கூடிய ஊழல், பாதாளத்தில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்க ஊழல் எதுவும் இனி எடுபடாது. நெருங்கி கொண்டிருக்கிறது 2G கேஸோட என்கொயரி வந்து போயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்குது. அவங்க என்னதான் நினைச்சா கூட ஊழலாக முடிவு கட்டி கொடுக்கிறது, தமிழகத்தையும் முடிவு கட்டும். அதை பத்தி எந்த ஒரு ஐயாடும் வேண்டாம். அவர்கள் அனைத்து கிளாஸ் ஒரே நிமிஷத்துல முடிச்சுக்கிறாங்க. திராவிட கட்சிகள் அனைவரும் நம்பி இருப்பது ஊழல் முறையிலே அவர்கள் சம்பாதித்த பணம். ஓட்டு நடக்கும் கொடுத்துடலாம், எப்படியாச்சும் போய் 1000 கொடுத்துடலாம், எப்படியாச்சும் போய் 1000 கொடுத்தலாம் ஒரு வரும். தமிழக மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு கொடுங்க. என்னுடைய களப்பணியாளர்கள் வீடு வீடாக சென்று நம்முடைய 800 திட்டங்களை கூட மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும். திட்டம், பிசினஸ் பண்றவங்களுக்கான திட்டம், ஏழை தாய்க்கான திட்டம், பெண்களுக்கான திட்டம், ஆண்டம், எல்லாத்துக்கும் வேற வேற ரீதியான திட்டம் இருக்கு. அதை போய் எடுத்து போய் சொல்லுங்க. 2021 நிச்சயமாக பாஜக தமிழகத்திலே வரும் வலுவாக நீங்க நம்ப மாட்டீங்க. உபதேசிக்க உங்களுக்கு சொல்லணும், முந்தா நேரத்தில் வந்து அரியலூர்ல இருக்காங்க. அரியலூரிலே கட்சி மாற்று கட்சி, ஒரு ஜாதி அரசியல் பண்ணக்கூடிய கட்சியிலிருந்து 1500 பேர் நம்ம கட்சியில சேர்றாங்க அரியலூர் மாவட்டத்தில். இது வந்து மிகப்பெரிய அரியலூர் மாவட்டம். நம்முடைய கட்சி நண்பர்களை வெட்ட வந்தாங்க 2 நாளைக்கு முன்னாடி. நம்ம கட்சி நண்பர்கள் எல்லாம் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த விழாவை ஆர்கனைஸ் பண்ணாங்க,
ஏழு பேர் ஊர்ல இல்ல. நான் அந்த கூட்டத்துக்கு போக வேண்டி இருந்தது. மா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு சார், நீங்க கொஞ்சம் வராதீங்கன்னு நான் சொன்னேன். நிச்சயமாக வருவேன். எங்களுக்காக பாடுபட்டு எங்களின் தொண்டர்கள் களப்பணி ஆற்றுகின்ற போது நிச்சயமாக நாங்கள் வருவோம். நானும் நம்மளுடைய கருப்பு முருகானந்த அண்ணா அவர்களும் அந்த கூட்டத்துக்கு செல்லும் போது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னாங்க, எஸ்பி வந்து கூட்டத்துக்கு வெளியே கேம்ப் பண்ணி 250 போலீஸ் செக்யூரிட்டி கொடுத்து அவங்களுக்கு மத்தியில் அந்த 1500 பேர்த்த நம்ம கட்சியில் இணைச்சோம். இதுதான் மிகப்பெரிய சாதனை தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கு. கொங்கு பத்தியில் உங்களுக்கு தெரியும், நம்முடைய கொங்கு மண்டலத்தில் உங்களுக்கு தெரியும், பாஜக வந்து மிக 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 ஸ்ட்ராங்காக வந்துட்டு உங்களுக்கு தெரியாது, எந்த ஒரு ஐயம் கிடையாது. பட் நான் உங்களுக்கு சொல்கின்ற கருத்து, கொங்கு பகுதியை தாண்டி நீங்கள் வெளியே போய் அரியலூர் பெரம்பலூர் பகுதியோ சவுத் தமிழ்நாடோ நீங்கள் போனீங்கன்னா கூட மக்கள் அலையலையாக பாஜகவின் பக்கம் வருகின்றார்கள். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நம்ம கட்சி உண்மையாலும் வலுவடைந்து விட்டது, உண்மையாலும் தமிழகத்தில் தாமரை மலர்ந்து விட்டது. யாரும் பேச்சுக்கோ ஒப்புக்கு சப்பானி போல மேடையில் பேசவில்லை, அனைத்தையும் டேட்டாவை வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழகத்தில் மிகப்பெரிய சக்தியாக வர்றோம். பரமத்தி வேலூர் நீங்கள் எப்படி மிஸ் பண்ணீங்கன்னு தெரியல. போன எலெக்ஷனில் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சு வந்த ஒரு கட்சி, நம்ம தோழமை கட்சி கூட்டணியில் இருக்கோம் அதிமுகவோட. 2021 பரமத்தி வேலூர் நீங்கள் மிஸ் பண்ணின ஒரு எம்எல்ஏ மிஸ் பண்ணினீங்க, திராவிட கட்சி கொடுத்துருக்குறீங்க. காவேரி போகும் செழிப்பான பகுதி, பாரதியார் அவருடைய பாட்டிலே மிக அற்புதமாக பாடிய ஒரு பகுதி, எப்பவும் தேசியம் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, விவசாய நண்பர்கள் எப்பவுமே ஊழலற்ற ஆட்சி வேணும் நினைக்கக்கூடிய பகுதி. இதில் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுருக்கீங்க, 2021 நீங்கள் விடக்கூடாது. நிச்சயமாக இந்த பகுதியிலே பாஜகவோ பாஜகவின் ஆதரவு பெற்ற வேட்பாளரோ மட்டும்தான் ஜெயிக்க வேண்டும். அதற்கான களப்பணியை முடுக்கிவிடுங்கள். இன்னைக்கு இந்த அற்புதமான நிகழ்ச்சியை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, நிச்சயமாக பரமத்தி வேலூர் தொகுதியிலே பாஜக ஒரு எம்எல்ஏ சீட்டை பிடிக்கும். நிச்சயமாக நீங்கள் அதை செய்ய வேண்டும். வாய்ப்புக்கு மிகப்பெரிய நன்றி. கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள். கொரோனா டைமில் எந்த அரசியல் கட்சிக்கும் கூட்டம் போகிறதில்லை. ஏன்னா மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ன முட்டாளையா கொரோனா டைமில் போய் ஒரு கூட்டத்துக்கு போகிறதுக்குன்னு. பாஜக மட்டும்தான் நம்ம அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்கள் விவசாய அணியிலிருந்து வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அனைவருமே ஒரு மாஸ்கை போட்டுக்கிட்டு சமூக இடைவெளியை மெயின்டைன் பண்ணி 1500, 2000, 2500, 3000 அப்படின்னு தான் கூட்டம் எல்லா இடத்துலையும் வருது. கொரோனாவையும் தாண்டி தமிழகத்திலே மாற்றம் வர வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் செலுத்த வேண்டும். நீ வந்த கூட்டம் கிடையாது, பணம் கொடுத்து வந்த கூட்டம் கிடையாது. இந்த கூட்டம் அனைத்தையும் தேசியத்துக்காக ஆன்மீகத்துக்காக வந்த கூட்டம். இதே மாதிரி ஒரு எழுச்சியை ஒரு 6 காட்டுங்க, நிச்சயமாக ஒரு எம்எல்ஏ இங்கே வருவாங்க. வாய்ப்புக்கு மிகப்பெரிய நன்றி. மேடையில் இருக்கக்கூடிய விவசாய நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஒரு எழுச்சியான ஒரு கூட்டத்தை நீங்கள் காமிச்சிருக்கீங்க. உங்களுடைய செயல் இன்றும் மிகப்பெரிதாக வளர வேண்டும். வாழ்க வளமுடன்.